வணக்கம். டான் தமிழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்த வெற்றி விழாவில் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் பங்கேற்பு. அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மட்டுமே பணிக்கு செல்ல வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவிப்பு. கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் சமல்நாள் ஃபெர்னாண்டோ மற்றும் டான் பிரியஷாத் உள்ளிட்ட 8 பேர் விளக்கம் அறியலில். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்ட பேரணி மீது நீர்த்தாரை கண்ணீர் பிரயோகம். கிழக்கு மாநிலத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்ட 38 பேர் கைது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு உலக உணவு நெருக்கடியை விரைவில் ஏற்படுத்தக்கூடும் என ஐநா எச்சரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். யுத்த வெற்றி விழா நிகழ்வு கொழும்பில் இன்று நடைபெற்றது. யுத்த வெற்றி மற்றும் போரில் உயிரிழந்து அங்கவீனமடைந்த படையின்றை நினைவுகூறும் வகையில் நடாத்தப்படும் தேசிய நினைவு தின நிகழ்வு இன்று நடைபெற்றது. முப்படை தளபதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் பத்ரமுலையில் உள்ள தேசிய படையின் நினைவு தூபியில் நிகழ்வு நடாத்தப்பட்டது. இதில் இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன, கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள், பொலிஸ்மா அதிபர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நினைவு தூபியில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார். காலிமுகத்திடல் உட்பட நாடு முழுவதும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் ஆரம்பமான பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நிகழ்வுகள் எதிலும் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் இன்று யுத்த வெற்றி விழாவில் பங்கேற்றார். இதேவேளை முன்னாள் பிரதமரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷவும் இன்றைய யுத்த வெற்றி விழாவில் பங்கேற்றார். தேசிய படையினர் நினைவு தூபிக்கு பவனியாக சென்ற மஹிந்த ராஜபக்ஷ மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறைகளைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருவோணமலை கடற்படை தளத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று நாடாளுமன்ற அமர்விலும் இன்று யுத்த வெற்றி விழாவிலும் பங்கேற்றார். நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மட்டுமே பணிக்கு செல்ல வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் அரச ஊழியர்களை தவிர ஏனைய பணியாளர்களை நாளைய தினம் பணிக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தைனிக ஆஹாரக்கான பிரச்சனை மே கொழம்பட்டு வித்ரா நிமி லோக ஹெமதானமும் சித்துவென்ட்டேனோ மந்த அக்கா லோக பேங்க் டாலர் பில்லியன் தியாக் வெங்கல்லாத்தையனோ. எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகின்றமையால் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு பகுதி அரச ஊழியர்கள் சமூகம் அளிக்காமல் இருப்பார்கள், ஆனால் எரிபொருளை மீதப்படுத்த முடியும். நாட்டில் ஏற்பட உள்ள உணவு பிரச்சினையை தீர்ப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுங்கள். கொழும்பு நகர மக்கள் மட்டுமன்றி நாட்டில் வாழும் சகல பிரதேசங்களிலும் மக்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். எரிபொருளை பெற்றுக் கொள்வதிலும் அன்றாட உணவுகளை பெற்றுக் கொள்வதிலும் கூட சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் என்பது தெரிகின்றது. இவ்விடயம் தொடர்பில் நாம் அடுத்த வாரம் கதைப்பதற்கு உள்ளோம். அன்றாட உணவு தொடர்பில் பிரச்சினை கொழும்பில் மட்டுமல்ல உலகில் அனைத்து பகுதிகளிலும் ஏற்பட போகும் பிரச்சனையாகும். உண்மையில் இவ்வருட இறுதியில் உணவு பற்றாக்குறை ஏற்பட போகின்றது என்றும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவின் திரைச்சேரி செயலாளர் உள்ளிட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சில இடங்களுக்கு உணவே இல்லாமல் போகும் நிலைமை ஏற்பட போகின்றது. அவர்கள் குறிப்பிட்டுள்ள நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஆப்கானிஸ்தான். எனவே இந்த நிலைமையை தவிர்த்துக் கொள்வதற்காக நாம் சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து கொள்வது தொடர்பிலேயே
பகுதியை நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். கொழும்பு மாவட்டத்தின் கொலனாவை, மொரட்டுவை ஆகிய பிரதேசங்களில் அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். புதிய வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு தீர்மானித்துள்ளோம். உணவு பகிர்ந்தளித்தல் உள்ளிட்ட சகல விடயங்களிலும் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டியது அவசியமாகும். மாவட்ட ரீதியில் வெவ்வேறான குழுக்களை ஏற்படுத்தி அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். கொழும்பு மாவட்டம் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துவோம். அடுத்த வாரம் இவ்விடயம் தொடர்பில் கூட்டத்தை கூட்டி ஆராய்வோம். මේ අවුරුද්දේ ඇත්ත වශයෙන්ම ආහාර හිඟයක් ඇති වෙනවා සමහර තැන්වලට ආහාර නැති වෙනවා කියලා. ඒකේ සඳහන් කරලා තියෙන එක රටක් තමයි ලංකාව. මරින්ද නඩලමන්ට උරුපිනර් අමරකීති අතකොරළවින් වෙටඩතිර්ක පුදිය උරුපිනර් ඉන්ජි පදවියටාල්. පුදිය නඩලමන්ට උරුපිනරාක ජගත් සමර වික්‍රම නියමිකපටුලාල්. சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா பேவர்த்தன தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானது. இதன்போது சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா பேவர்த்தன முன்னிலையில் ஜஹத் சமர விக்ரம நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்குரளவின் மறைவின் பின்னர் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே ஜஹத் சமர விக்ரம நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் செய்தி சேகரிப்பில் ஈடுபடும் ஊடகவியலாளர்கள் பாராளுமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனை ஒழுக்கக் கோவைக்கு அமைவாக செயற்பட வேண்டியது அவசியம் என சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வு இன்று நடைபெற்ற நிலையில் கருத்துரைத்த சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். ඇතුළු මන්ත්‍රීවරුන් කිහිප දෙනෙකු විසින් සභාවේ මතු කරන ලද මාධ්‍ය වේදිකෙන් දෙදෙනෙකුගේ ජංගම දුරකථන මන්ත්‍රී දුරකථන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් දෙදෙනෙකු විසින් ඔවුන්ගේ බහරයට ගැනීමට සිදුවීම සම්බන්ධව නිවේදනයක් නිකුත් කිරීමට කැමැත්තෙමි. பாராளுமன்றத்தில் ஊடகவியலாளர்கள் இருவரின் தொலைபேசிகள் பறிக்கப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 17ஆம் தேதி ஆளும் கட்சி கூட்டத்தை காணொலியாக பதிவு செய்த இரு ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கமைவாக இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற போலீசாருக்கு பணிப்புரை விடுத்திருந்தேன். எனவே இதற்கமைவாக இவ்விடயம் தொடர்பில் பாராளுமன்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். 17ஆம் தேதி காலை பாராளுமன்ற குழு அறை ஒன்றில் நடைபெற்ற ஆளும் கட்சி கூட்டத்தை காணொலியாக ஊடகவியலாளர்கள் இருவர் பதிவு செய்த நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ளாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பறிமுதல் செய்ததுடன் இவ்விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் கருத்துரைத்தனர். குறித்த இருவரும் பாராளுமன்ற அறிக்கையிடலுக்காக வரும் பாராளுமன்ற ஊடகவியலாளர்கள் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாராளுமன்ற ஊடகவியலாளர்கள் அல்லது வேறு ஊடகவியலாளர்கள் கட்சி கூட்டத்தின் பின்னர் எம்பிக்களின் கருத்துக்களை எவ்வாறு பதிவிட வேண்டும் என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் குறித்த இருவரும் தங்களுக்கான அனுமதிகளை மீறி செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்று விசாரணைகளில் தெரிய வருகின்றது. எவ்வாறாயினும் குறித்த இருவரினதும் தொலைபேசிகளை அன்று மாலையே அவர்களிடம் கையளிப்பதற்கு நான் நடவடிக்கை எடுத்தேன். எனவே இனிவரும் காலங்களில் பாராளுமன்ற செய்தி சேகரிப்பில் ஈடுபடும் ஊடகவியலாளர்கள் பாராளுமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனை மற்றும் ஒழுக்கக் கோவைகளுக்கு அமைவாக செயற்பட வேண்டியது அவசியமாகும். இவ்வாறான செயற்பாடுகள் இனியும் இடம்பெறாத வகையில் பாராளுமன்ற செய்தி சேகரிப்பாளர்கள் செயற்பட வேண்டியது அவசியமாகும். மே சிதுவீம பிலிபந்த மாவிசின் வேத்தரதாரி வேத தன்மல்லாத உபதேஷ் பிரகார பார்லிமெண்ட் போலீசிய மகின் விமர்சனையாக சிதுகர் வார்த்தாவாக மாவித்த லபாதி ஏத்த. பாராளுமன்றத்தில் சிறப்புரிமைகளை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஊடகவியலாளர்களின் அலைபேசிகளை பறிக்கும் அதிகாரம் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செய்தி சேகரிப்பில் ஈடுபடும் ஊடகவியலாளர்கள் தொடர்பில் சபாநாயகர் ஆட்சி உரைக்கு பதிலளித்து உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். வைத்திய மத்தியஸ்தானிய சக புஸ்தகாலய அத்தர பமனக் ஒய வாய்ஸ் கட்ஸ் கண்ணிக கரண்டே கேள் கரு கதாநாயகத்துமனே ஒபுதுமத் மமத் மே பார்லிமெண்ட்டு சேலும மந்திரித்துமன்ல தன்ன காரணாவக்தமாய்
பாராளுமன்றத்தின் வைத்திய சேவை பிரிவு அதேபோன்று நூலகத்திற்கு அருகில் மட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை ஊடகவியலாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சபாநாயகர் இன்று அறிவித்தார். சபாநாயகர், நான் உட்பட இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகலரும் தெரிந்து கொண்ட விடயம் ஒன்று உள்ளது. கோப் குழு கூட்டம், கோஃபா குழு கூட்டம், அதே போன்று ஏனைய குழுக்களின் கூட்டம் இடம்பெறும் அறைகளான 3, 4, 7, 8 உள்ளிட்ட அறைகளில் இதுவரை நடந்த கூட்டங்களில் செய்திகளை அறிக்கையிடுவதற்கு குறித்த அறைகளுக்கு வருகை தந்தனர். சகல குழுக்களின் அறைகளுக்கும் வருகை தந்த ஊடகவியலாளர்களுக்கு நாம் எமது கருத்துக்களை பதிவு செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளோம். தற்போது எவ்வாறான அறிவிப்பு விடுத்தாலும் கூட இதற்கு முன்பு விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சபாநாயகர் கூறியதை போன்று ஊடக அறிக்கையிடல் தொடர்பிலான ஒழுங்குகள் காணப்பட்டாலும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதுவரை ஊடக சுதந்திரம் காணப்பட்டது. இதுவே உண்மை கதை. கட்சி கூட்டங்கள் முடிந்து வந்து தேசிய ஊடகங்களுக்கு மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களுக்கும் நான் எனது கருத்தை வழங்கியுள்ளேன். அவ்வாறு கருத்து வழங்கிய குழு அறை எதுவென்று என்னால் கூற முடியும். பாராளுமன்றம் எனும் உயரிய சபையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை காணப்படுகின்றது. எனினும் பாராளுமன்ற செய்திகளை அறிக்கையிடுவதற்காக வரும் ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பறிக்கும் அதிகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை. இவ்விடயம் தொடர்பில் சபாநாயகர் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நிபந்தனைகள் காணப்படும் சுற்று நிருபங்களை காண்பித்து இவ்விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம். இது முற்றிலும் தவறான விடயமாகும். ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவறு நடந்துவிட்டதாக கூறி சபைக்கு வந்து மன்னிப்பு கோரி இந்த பிரச்சனையை முடிவிற்கு கொண்டு வர முடியும். மாறாக நிபந்தனையை கூறி இந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு முயல வேண்டாம். அனிகுத் கமிட்டு காமர் 7, 8, 3, 4 மே அனாதி வசேன் ஏ கமிட்டு காமர் தக்வா மெத்தெக்கால் மே சியலும மாத்தியவேதி நாவ மந்தன்ன மொன அலைரக்த மொன யட்டி இரக்த கீழா. முதலாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை நிறைவடைய உள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கான முதலாம் தவணை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் பாடசாலை மாணவர்களுக்கு 2022 கல்வியாண்டுக்கான முதலாம் தவணை விடுமுறை நாளை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதனால் 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகளுக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் சமன்லால் பெர்னாண்டோ மற்றும் டான் பிரியஷாத் உள்ளிட்ட 8 பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் மொரட்டுவை நகரசபை முதல்வர் சமன்லால் பெர்னாண்டோ மற்றும் நவசிங்களே அமைப்பின் தலைவர் டான் பிரியஷாத் உள்ளிட்ட 8 பேர் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் அலரி மாளிகை மற்றும் காலிமுகத்திடல் பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடாத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகே முன் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது விளக்க மறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலிமுகத்திடல் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சரணடைந்த மொரட்டுவர் நகரசபை முதல்வர் சமன்லால் கைது செய்யப்பட்டார். அத்துடன் காலிமுகத்திடல் மற்றும் கொள்ளுப்பட்டி பகுதிகளில் கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நவசிங்களே அமைப்பின் தலைவர் டான் பிரியஷாத் நேற்று கைது செய்யப்பட்டார். வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானார். இதன்போது வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் டான் பிரியஷாத் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வேளை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் கடந்த 9ஆம் மற்றும் 10ஆம் தேதிகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 883 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இவர்களில் 364 பேர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் 412 பேர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் கடந்த 9ஆம் மற்றும் 10ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 805 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காலிமுகத்திடல் மற்றும் கொள்ளுப்பட்டியில் கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித அபய குணவர்த்தன, சிபி ரத்நாயக்க மற்றும் சஞ்சீவ எதிரிமான ஆகியோரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. காலிமுகத்திடல் மற்றும் கொள்ளுப்பட்டியில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் மொரட்டுவ மேயர் சமன்லால் பெர்னாண்டோ மற்றும் டான் பிரியஷாத் உள்ளிட்ட 8 சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று கைது செய்தனர். இதேவேளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சனத் நிஷாந்த மற்றும் மிலன் ஜெயதிலக் ஆகியோர் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
காலிமுகத்திரல் சம்பவம் தொடர்பில் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அண்மையில் வாக்குமூலம் பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தை தோற்கடிப்போம் என்ற துணைப்பொருளில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடாத்தியுள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்ட பேரணி மீது நீர்த்தாரை கண்ணீர் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கொழும்பில் இன்று முன்னெடுத்த ஆர்ப்பாட்ட பேரணி மீது நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் போய் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோட்டார் அணில் சதித்திட்ட அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற துணைப்பொருளில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்தது. கொழும்பு அழகியற் கல்வி பல்கலைக்கழகத்துக்கு முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமானது. கோட்டார் அணில் சதித்திட்ட அரசாங்கத்தை தோற்கடிப்போம் முறைமையை மாற்றுவோம் எனும் துணைப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்தது. மருதாணைக்கு ஊடாக இந்த பேரணி கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை நோக்கி சென்றடைந்தது. அரசாங்கத்துக்கு நாம் பயமில்லை, கொள்ளையடித்த பணத்தை மீளவும் கையெழியுங்கள் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிக்கு மாணவர்கள் உள்ளிட்ட தரப்பினரும் பங்கேற்றனர். இந்நிலையில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஆர்ப்பாட்ட பேரணியானது ஜனாதிபதி செயலகம் வரை செல்ல முற்பட்ட நிலையில் உலக வர்த்த மையப் பகுதியில் வைத்து ஆர்ப்பாட்ட பேரணியை தடுப்பதற்கான முயற்சியில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் முயற்சித்த போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்காக போலீசார் நீத்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகங்களை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த பகுதியில் போலீசாரின் கவச வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததுடன் வீதி தடைகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதி தடைகளை பலவந்தமாக இழுத்து வந்து வீதியில் வீசும் காட்சிகளையும் காணக்கூடியதாக இருந்தது. கச்சதீவு கடல் பிராந்தியத்தை நீண்டகால குத்தகை அடிப்படையில் இந்தியாவுக்கு வழங்குவதற்கான முயற்சிகள் திரைமறைவில் இடம்பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இலங்கை வடபகுதி மீனவர்களுக்கு இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி நீண்டகால குத்தகை அடிப்படையில் இந்தியாவுக்கு வழங்குவதற்கு திரைமறைவில் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இன்று மதியம் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊட சந்திப்பில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த ஊட சந்திப்பில் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாச செயலாளர் என் எம் ஆலம், மன்னார் மாவட்ட கிராமிய அமைப்புகளின் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சொய்சா, வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய பொருளாளர் ஆண்டனி சங்கர், வடக்கு மாகாண இணையத்தின் உபத்தலைவர் பாலு சுரேஷ் அச்சுதன், மன்னார் பிரதேச சமாச தலைவர் ஜோகராஜ் குரூஸ் ஆகியோர் பங்கேற்று தமது கருத்துக்களை முன்வைத்தனர். சடுதியாக கச்சதீவு தீவு பகுதி இந்தியாவுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட இருப்பதாக ஊடக வாயிலாகவும் பரவலாக மன்னார் மாவட்ட மீனவர்கள் மத்தியிலும் இவ்வாறான பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றது. இதன் உண்மைத்தன்மை மீனவ தலைவராக செயற்படுகின்ற எங்களுக்கே உண்மை புரியவில்லை. இருந்தாலும் இந்திய தரப்பால் தொடர்ச்சியாக இந்த கச்சதீவு இந்தியாவுக்கு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். அதனோடு இணைந்து இன்றைய நாட்டில் சூழல் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தில் கடந்த காலங்களில் அமைச்சராக அல்லது பிரதமராக இருந்தவர்களின் நிதியமைச்சராக இருந்தவர்களின் தன்னிச்சையான செயற்பாட்டினால் ஏதோ ஒரு விடயம் கச்சதீவு தொடர்பாக அது கையளிக்கப்படுவது தொடர்பாக ஒரு ஒப்பந்தங்களோ அல்லது பேச்சுவார்த்தையோ நடந்திருக்கலாம் என்ற அச்சம் எங்களுக்கும் இருக்கின்றது. எனவே இந்த கச்சதீவு வழங்கப்படுமாக இருந்தால் உண்மையில் இந்த கச்சதீவு இலங்கைக்கு உரிமை உள்ளதாக இருந்தபோது கூட இந்திய தரப்பால் இந்த வடபகுதி கடலும் இந்த மன்னார் மாவட்ட தீவு பகுதியும் ஆக்கிரமிப்பின் ஊடாக அவர்களின் தொழில் ரீதியான ஆக்கிரமிப்பின் ஊடாகவும் ஏனைய கடத்தல் நடவடிக்கையின் மூலமாகவும் முற்று முழுதாக கடல் வளங்கள் சிதைந்தும் கடலில் உள்ள மீன் வளங்கள் அழிக்கப்பட்டும் நிறைய போதை வஸ்து பாவனை கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்றதாக இங்கு பதிவில் உள்ளது. எனவே இது வழங்கப்படுமாக இருந்தால் முற்று முழுதாக பாதிக்கப்பட போவது இலங்கை வடபகுதி மீனவர்கள், அதனோடு முற்று முழுதாக இந்த நாடும் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வர நிறையவே வாய்ப்பிருக்கின்றது. சட்டவிரோத மீன்பிடி தொடர்பில் முல்லைத்தீவில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் நாயாறு நந்திக்கடல் கலப்பு பகுதிகளிலும் கடற்பிரதேசத்திலும் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் முல்லைத்தீவில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமல்நாதன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கடற்படை உயர் அதிகாரிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள், இராணுவத்தினர், முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர்கள்,
கடற்றொழில் நீர்வள திணைக்கள அதிகாரிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த கலந்துரையாடலில் சுருக்கு வலை பாவித்து மீன்பிடித்தல், வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல், டைமை பாவித்து மீன்பிடித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. ரைட், இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீனவர் சம்மேளனமும் மற்றும் எமது உதவி பணிப்பாளர் கடற்றொழில் திணைக்களமும் சேர்ந்து எனக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். சகல திணைக்களம் சார்ந்த உத்தியோகத்துறை அழைத்து நாயாறு, நந்திக்கடல் மற்றும் கொக்கடாய் கலப்பு, அதேபோல் முல்லைத்தீவு அண்டியுள்ள கடற்பரப்பில் நடைபெறுகின்ற மீன்பிடி, அதாவது சட்டத்துக்கு முரணான முறையில் போடுகின்ற வலைகள் அல்லது செயற்பாடுகள் சம்பந்தமாக ஆராய்ந்து அதுக்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதன் கோரிக்கைக்கு அமைய நாங்கள் இன்று அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். இந்த இரவையில் மீன் பிடிக்கின்ற லைட் போட்டு மீன் பிடிப்பது, அதேபோல் டைனமோ போட்டு மீன் பிடிக்கின்ற விஷயங்களையும் முக்கிய கவனம் எடுத்து கடல் படையின் உதவியினோடு அதை செய்யப்படுத்தும்படி நாங்கள் அறிவுறுத்தல் கடற்படைக்கும் திணைக்களத்துக்கு நான் அறிவித்திருக்கின்றேன். உண்மையிலேயே நாங்கள் இது வந்து மீனவர் தொழில் வந்து அங்குள்ள அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கும்போது ஏனையவர்களுக்கு ஒரு ஆகாரமாக உணவுக்காகவும் அது பயன்படுத்துகின்ற காரணத்தினால் அங்குள்ள மீனவர்கள் வந்து தாங்கள் பிடிக்கின்ற மீன்களை வந்து டைனமோ வைத்து மீன் பிடிப்பதனால் எதிர்காலத்தில் அந்த வளர்கின்ற கொஞ்சு மீன்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்ற நிலையில் தள்ளப்படுகின்றன. இதனால் அவர்களது வாழ்வாதாரம் தான் உண்மையே அழியப் போகின்றது. கிழக்கு மாகாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முற்பட்ட திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 17 நபர்கள் கடலில் வைத்து கைது செய்யப்பட்டு திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டனர். இன்று காலை குறித்த நபர்கள் பயணித்த படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு செயலிழந்த நிலையில் கடல் பகுதியில் கடற்படையினரால் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு பேருந்து மூலம் கொண்டுவரப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவர் என துறைமுக போலீசார் தெரிவித்ததுடன் கைதானவர்களில் பெண்ணொருவரும் அவரது மகனும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான்குளம் பகுதியிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு படகு மூலம் செல்ல இருந்த 21 பேரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி மற்றும் தாண்டியடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை கிரான்குளம் தர்மபுரம் பகுதியிலுள்ள கடற்கரையில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்களுள் 4 பெண்கள் அடங்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்காக பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் 2 படகுகளையும் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளதுடன் பெருமளவு டீசலும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களும் படகும் காத்தாங்குடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காத்தாங்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நுவரெலியா தலவாக்கலை ஹேமச்சந்திரா மாவட்டத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 4 குடியிருப்புகள் சேதமாகியுள்ளன. மலைய பிரதேசத்தில் தொடர்ச்சியாக காலநிலை சீர்கேட்டின் காரணமாக காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தலவாக்கலை ஹேமச்சந்திரா மாவட்ட பகுதியில் இன்று காலை 6:30 மணியளவில் தொடர் குடியிருப்புகள் உள்ள தொகுதியின் பின்புறத்தில் 50 அடி உயரத்தில் உள்ள மண்மேடு சரிந்து விழுந்ததில் 4 குடியிருப்புகள் சேதமாகியுள்ளன. இதன்போது ஒரு வீட்டில் இருந்த 53 வயதுடைய தாய் ஒருவருக்கு கைகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதோடு குறித்த தாய் உடனடியாக தலவாக்கலை தோட்டத்தில் இயங்கும் மருத்துவ நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். அத்தோடு கர்ப்பிணி தாயொருவர் எவ்வித ஆபத்துக்களுமின்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார். வீடுகளில் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளதோடு வீடுகளிலிருந்த பெருமதிமிக்க பொருட்களும் மண் மேட்டில் புதைந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 4 குடும்பங்களைச் சேர்ந்த 25 பேர் உறவினர்கள் வீடுகளில் தங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு நுவரெலியா பிரதேசலகம் மற்றும் தலவாக்கலை போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சரியான மண் சரிவு ஏற்பட்டுச்சு, 4 வீடு உடஞ்சிருச்சு. சமைக்கிறதுக்கா சாப்பிட்றதுக்கா ஒன்றுக்கும் இடம் இல்லை. யாரும் வந்து ஒரு நிவாரணம் கூட கொடுக்கல. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சரியான கஷ்டப்படுறோம். வந்து ஒரு உதவி செய்ய யாரும் வரலை. அடுப்பு கூட பற்ற வைக்கல, அதை சாப்பிட கூட இல்லை. இன்னும் வங்கி இடிஞ்சு எங்கள் சிவரெல்லாம் பாதிச்சிச்சு. நாட்டின் சுகாதார சேவை கடினமான நிலைக்கு முகம் கொடுத்துள்ளது என ஒருங்கிணைந்த அதிகார சபையின் தலைவர் ரவி குமதேஸ் தெரிவித்துள்ளார்.
சுகார சேவைக்குரிய பொருட்களுக்கான கடன் 34 பில்லியனுக்கு மேல் அதிகரித்துள்ளதாக ஒருங்கிணைந்த அதிகார சபையின் தலைவர் ரவிக்குமதேஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற உடவிலால் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நமுத் அப்படி தக்கினே சௌக்கிய லேகாம்வரையாகோ ஹிட்டபு ஜனாதிபதி அகமதி வரையாகோ ஜனாதிபதி வரையா மே சம்பந்தம் சங்வேதி வேணும். தற்போது நமது நாட்டில் சுகாதார சேவை கடினமான ஒரு நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ளது. இது குறித்து நாம் கடந்த 12 மாத காலமாக சுகாதார அமைச்சிற்கும் அமைச்சின் செயலாளர் மற்றும் அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம். எனினும் முன்னாள் பிரதமரோ ஜனாதிபதியோ அமைச்சின் செயலாளரோ இது குறித்து கவனம் செலுத்தியதாக தெரியவில்லை. தொழில்நுட்ப அறிக்கைகள் மூலம் தொடர்ச்சியாக நாம் தெரியப்படுத்தி வந்த அறிக்கைகளுக்கும் அவர்களால் எந்த பதிலும் தர முடியவில்லை. எனவே தற்போதைய தருணத்தில் சுகாதார சேவைக்குரிய பொருட்களுக்கான கடன் 34 பில்லியனுக்கும் மேல் அதிகரித்துள்ளது. இந்த தொகையானது 8 பில்லியனாக இருந்த போதே நாம் அரசுக்கு தொடர்ந்தும் நினைவூட்டி வந்ததோடு அதனை செலுத்தாவிட்டால் எமது சுகாதார சேவையின் செயற்பாடு முற்றாக ஸ்தம்பித்து விடும் எனவும் எச்சரித்தோம். எனினும் இன்று வரை சுகாதார அமைச்சின் செயலாளர் இது குறித்து எவ்வித பேச்சுவார்த்தையையும் எம்மோடு நடத்தவில்லை. குறைந்தபட்சம் கடனை நாம் செலுத்த வேண்டிய தரப்பினரிடம் கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாரில்லை. சுகாதார அமைச்சின் செயலாளர் அவர் கேட்கின்ற அனைத்தையும் விநியோகஸ்தர்கள் அளிக்க வேண்டும் எனினும் அதற்குரிய கொடுப்பனவு பற்றியெல்லாம் கேட்க முடியாது என்பது போல் நடந்து கொள்கின்றார். தற்போது திடீரென சுகாதார அமைச்சின் செயலாளர் நித்திரையில் இருந்து விழித்தது போல் புதிய பிரதமருக்கு இந்த விடயம் குறித்து தெரியப்படுத்துகிறார். 4 பில்லியனிலிருந்து 34 பில்லியன் வரை கடன் தொகை அதிகரிப்பு குறித்து எவ்வித சாதகமான தலையீடுகளையும் செய்யாமலும் ஜனாதிபதி உட்பட எந்த அமைச்சர்களும் இது குறித்து தெரிவிக்கவில்லை. இத்தனை நாட்கள் சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவை நடத்துவதில் எவ்வித தடையும் இல்லை, பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை எனவும் அவையெல்லாம் தொழிற்சங்கங்கள் சொல்லுகின்ற சோடிக்கப்பட்ட கதைகள் எனவும் கூறி வந்தார். இந்த 34 பில்லியன் கடன் பிரச்சனையால் பல நிறுவனங்கள் சுகாதார அமைச்சிற்கு பொருட்கள் வழங்குவதை நிறுத்தியுள்ளன. எனவே 24 மணி நேரம் தொடர்ச்சியாக பணியாற்றி வருகின்ற சுகாதார பணியாளர்களுக்கு உரிய கொடுப்பனவுகளை குறைப்பது போன்ற நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சின் செயலாளர் தற்போது எடுத்து வருகின்றார். பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சேவையாற்றி வரும் சுகாதார பணியாளர்களின் இக்கொடுப்பனவு விடயம் மற்றும் ஏனைய விடயங்கள் குறித்து உடனடியாக கவனம் செலுத்துமாறு பிரதமரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். சௌக்கிய அமாத்தியாசிய கிவாண்டியன செபையும் சதா கிவாண்டியன நய முதல எதிரும் 25ஆம் தேதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்க உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு சம்பள குறைப்பை விதிக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொழிற்சங்க போராட்டம் நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்படுவதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தேசிய சுகாதார சேவைகளை தனியார் மயமாக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. பிரதமர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர்கள் மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருடன் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ள அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பிரச்சினைகளை தீர்க்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் சாதகமான பதிலை வழங்க தவறினால் மே 25ஆம் தேதி சுகாதாரத்துறையின் ஏனைய ஊழியர்களுடன் இணைந்து தமது தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. மக்களது உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் நாடகம் ஆடுகின்றனர் என பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மக்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எரிபொருள் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை, எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பது தொடரவே செய்வதாக பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இந்த மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பாராளுமன்றத்திலே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலே ஆட்சி செய்தவர்கள், ஆட்சி செய்கின்றவர்கள், ஆட்சி செய்ய எதிர்பார்க்கின்றவர்கள் அனைவரும் மிக மோசமான முறையிலே இந்த மக்களுடைய உணர்வை அறியாதவர்கள் வகையிலே செயற்பட்டுக் கொண்டிருப்பதை வன்மகன் கண்டிக்கின்றேன். வெக்கமாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூறுவதற்கும் அரசியல்வாதி என்று கூறுவதற்கும் இந்த புனிதமான உடையை அணிந்து கொண்டு செல்வதற்கும் வேதனையாக இருக்கின்றது. என்னுடைய மலையக மக்கள், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய அத்தியாவசிய உணவு மாவின் விலை 40 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. 40 ரூபாயால் 260 ரூபாய்க்கு இந்த மாவு இன்னைக்கு 300 ரூபாய். இந்த 300 ரூபாய்க்கு இன்னைக்கு மாவு ஒரு கிலோ 300 ரூபாய் என்றால்
நாங்கள் வாழ்வதா சாவதா என்ற ஒரு ஒரு இக்கட்டான ஒரு கேள்விக்குறிக்கு எமது மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாட்டில் இன்னும் முகாமித்துவம் கிடையாது. இன்னும் இந்த அரசாங்கத்திற்கு இந்த மக்கள் மீது கரிசனை வரவில்லை. இன்னைக்கு அவர் இவர் இவர் அவர் இவராக இருந்தாலும் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலே மக்கள் அங்கு திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். திண்டாடிக்கிற பாடசாலை மாணவர்கள், போக்குவரத்து சேவை இல்லாது, சுகாதாரத்துறையிலே நோயாளிகளுக்கு சுகாதாரத்திலே மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு. இன்றைக்கு இவைக்கெல்லாம் எங்குமே முடிவில்லை. தியரி பாட நெறிகளிலும் எழுத்து மூலமாகவும் பேசுகிறார்களே தவிர நடைமுறையிலே சாத்தியப்படக்கூடிய வகையில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்றைக்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் அரசியல் செய்வதா அல்லது அரசியல் செய்யாமல் விட்டு விட்டு போவோமா அல்லது சமூகத்திற்காக வேற ஏதாவது வழிகளை நாம் கடைபிடிக்க வேண்டுமா என்ற ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கூறுகின்றேன், ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் பதவிக்கும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் தவிர இன்னும் இந்த மக்களுடைய உண்மையான உணர்வை மதிக்காதவர்கள் மனிதாபிமானமற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாடு மிக மோசமான வறுமையை இன்னைக்கு முகர்த்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் வறுமை அதிகரிக்கும் என்று நினைக்கிறேன். உடனடியாக பாராளுமன்றத்தை மூடிவிட்டு பாராளுமன்ற ஒரு நாள் பாராளுமன்றத்துக்கு 80 லட்சம் ரூபாய் செலவு, ஒரு நாள் பாராளுமன்ற குழுக்கு 80 லட்சம் ரூபாய் செலவு, என்ன தேவை என்ன என்ன தீர்மானத்தை கொண்டு எதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த நாட்டு மக்களுக்கு விமோசனத்திற்கு ஏதாவது பாராளுமன்றத்தில் நடைபெற்றால் பரவாயில்லை. கோதுமை மாவின் விலை உடன் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மாவின் விலை உடன் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்படுவதாக பிரீமா நிறுவனம் அறிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமையும் கோதுமை மா கிலோ ஒன்றின் விலையை 40 ரூபாயால் அதிகரித்துள்ளதாக பிரீமா நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஆடை தொழிற்சாலைத்துறை எதிர்காலத்தில் மூடப்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டித்தரும் ஆடை தொழிற்சாலைத்துறையானது பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் அந்த துறை மூடப்பட நிலைமை ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இறக்குமதி செய்யும் பொருட்களை மட்டுப்படுத்தியதால் கொள்கலன்கள் நமது நாட்டிற்கு வருவதில்லை. ஆடை தொழிற்சாலை துறையை முன்னெடுத்து செல்லும் சகல உரிமையாளர்களும் தாங்கள் தற்போதைய சூழலில் எதிர்கொள்ளும் சவால்கள் எவை என்பது தொடர்பில் தெரியப்படுத்துமாறு கோரி அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளனர். இது மிகவும் பாரிய பிரச்சனையாகியுள்ளது. அவர்கள் அனுப்பியுள்ள அந்த பத்திரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இதனை சபையின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். எமது நாட்டிற்கு அனுப்பப்படும் துணிகள் உரிய நேரத்திற்கு ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்களின் களஞ்சிய சாலைக்கு அனுப்பப்படுவதில்லை. இதனால் தொடர்ச்சியான சேவையை வழங்க முடியுமா என கொள்கனவாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாக ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் துறைகளில் ஆடை தொழில்துறை மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. எனினும் அந்த துறை தற்போது மூடப்படும் நிலைமையை எதிர்கொண்டுள்ளது. எனவே இவ்விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்திலேயே கதைக்க வேண்டும். இவ்விடயத்தில் ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். அதே போன்று பெரும்போக செய்யின் போது பாதிப்புகளை எதிர்கொண்ட சகலருக்கும் நட்டகீட்டை பெற்றுத் தருவதாக உறுதியளிக்கப்பட்டது. தற்போதைய நிலையில் சிறுபோக செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை உரமும் வழங்கப்படவில்லை, நட்டகீடு தொடர்பிலான கதையும் இல்லை. அதே போன்று விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும். மன்னார் நகரப்பகுதியில் உள்ள மாந்தை மேற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று தர்க்க நிலை ஏற்பட்டது. மன்னார் நகரப்பகுதியில் உள்ள மாந்தை மேற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் இன்று மதியம் மக்களின் மோட்டார் வாகனங்களுக்கான பெட்ரோல் வழங்கப்படாமையால் பதற்ற நிலை ஏற்பட்டது. குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கையிருப்பில் காணப்பட்ட பெட்ரோல் அரசு உத்தியோகர்கள் மற்றும் படையினருக்கு வழங்கப்பட்டு வந்தது. எனினும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. அவசர தேவை கருதி மோட்டார் வாகனங்களுக்கு பெட்ரோலை பெற்றுக்கொள்ள சென்றவர்களுக்கு பெட்ரோல் வழங்கப்படவில்லை. இதனால் அங்கு கூடிய மக்களுக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கடமையாற்றுகின்றவர்களுக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டது. இதன்போது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர். எனினும் அங்கு கூடிய மக்கள் எரிபொருளை கேட்டு தர்க்கத்தில் ஈடுபட்டனர்.
உடனடியாக குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு சென்ற மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி எஸ் ஸ்டான்லி டிமேல் மக்களுடன் கலந்துரையாடியதுடன் கையிருப்பில் உள்ள பெட்ரோலை வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 500 ரூபாய் வீதம் வழங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதற்கு அமைவாக எரிபொருள் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை மீண்டும் ஏற்பட்டுள்ளது. நேற்று முதல் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல எரிபொருள் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் ஒரு சில எரிபொருட்கள் நிலையத்தில் எரிபொருட்கள் விநியோகம் முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் எரிபொருள் தட்டுப்பாடுகள் காரணமாக சுமார் 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் மக்கள் எரிபொருளுக்காக வரிசைகளில் காத்திருக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவும் எரிபொருட்கள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை காரணமாக பாரிய நெருக்கடிகளை சிறிய வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாய நடவடிக்கைகள் தொடர்பாக எரிபொருளை பெற்றுக்கொள்ள புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி நிலையுடன் 2022 சிறுபோக பயிற்சியை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை தடையின்றி முன்னெடுத்து செல்ல அவசியமான எரிபொருள் தொகையினை விவசாயிகளுக்கு வழங்க அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் KDH ருவன் சந்திர தீர்மானித்துள்ளார். விவசாய நடவடிக்கைகள் அத்தியாவசிய சேவையாக அறிவித்து விவசாய பயிற்சியைக்கு பயன்படுத்தும் இயந்திரம் மற்றும் வாகனங்கள் தொடர்பாக முறையான உரிய திட்டத்தின்படி எரிபொருள் வழங்குவது தொடர்பில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட செயலாளரின் பரிந்துரைக்கமையை எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைப்புகளுக்கும் பிரதேச செயலாளர்களினால் தயாரிக்கப்பட்டுள்ள திட்டத்துக்கு அமைய விவசாயிகள் தமக்கு தேவையான எரிபொருளினை பெற்றுக்கொள்ளுமாறு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பணிப்புரை விடுத்துள்ளார். கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புளியம்பொக்கனை பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை 1 மணியளவில் வீடு பூந்த கொள்ளையர்கள் வீட்டிலிருந்த கணவன் மனைவி மீது தாக்குதல் நடாத்தியதில் இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கணவன் மீது கத்தியால் தாக்கிய கொள்ளையர்கள் மனைவி மீது உலக்கியால் தாக்கியுள்ளனர். அத்துடன் வீட்டிலிருந்த பல பொருட்களையும் அடித்து சேதப்படுத்திய கொள்ளையர்கள் தப்பி சென்றுள்ளனர். இந்நிலையில் வீட்டிலிருந்து சிறுவர்களின் சத்தம் கேட்டு அயலவர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்தபோது கணவன் மனைவி இருவரும் காயங்களுடன் இருப்பதை அவதானித்த அயலவர்கள் இருவரையும் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை இரத்த வங்கியில் OPLUS குருதி வகைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் OPLUS குருதி வகை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் இரத்த தானம் வழங்குமாறும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் செந்தூர் பதிராஜா தெரிவித்துள்ளார். இரத்த வங்கியில் ஏனைய வகை இரத்தம் காணப்படுகின்றது. எனினும் OPLUS குருதி தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. எனவே அவசரமாக குறித்த வகை இரத்த தானம் செய்ய விரும்புகின்றவர்கள் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை நாடுங்கள் என வைத்தியசாலை பணிப்பாளர் செந்தூர் பதிராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். விடுதலை புலிகள் காலத்தில் திட்டமிட்டு தமிழர் விடுதலை கூட்டணியை அழிக்க முயற்சித்த வேளையில் மட்டக்களப்பில் செயல்பட்டு வந்த மறுமலர்ச்சி மன்றம் தமிழர் விடுதலை கூட்டணியை காப்பாற்றியதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் பி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். 2004 ஏப்ரல் 2 இடம்பெற்ற தேர்தலை தொடர்ந்து விடுதலை புலிகளின் ஆதரவோடு மட்டக்களப்பில் மறுமலர்ச்சி மன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மறுமலர்ச்சி சிலரின் முன்தனமான செயல்பாட்டால் மீண்டும் நாடு யுத்தத்துக்கு தள்ளப்பட்டதாக பி ஆனந்த சங்கரி தெரிவித்தார். கிழக்கு மாநில விஜயத்தை மேற்கொண்டுள்ள செயலாளர் நாயகம் பி ஆனந்த சங்கரி மட்டக்களப்பு மாவட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல்களை மேற்கொண்டதுடன் மட்டக்களப்பு தனியார் விடுதி ஒன்றில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். நான் சொன்ன ஒரு காலத்தில் விடுதலை புலிகளுடைய காலத்தில் இந்த தமிழர் கட்சியை தமிழர் புலிகள் கூட்டணியை திட்டம் போட்டு அழிக்க முயற்சித்து அழித்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்தவர்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் கூட மட்டக்களப்பில் மறுமலர்ச்சி மன்றம் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அவர்களுடைய முயற்சியின்படி போயிருந்தால் 2004 April 2 எலெக்ஷன் முடிஞ்ச அன்று இரவு நாடு சுதந்திரம் அடைந்த மாதிரி எல்லோரும் சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை மட்டக்களப்பைச் சேர்ந்த தமிழர் மறுமலர்ச்சி மன்றம் எடுத்த முயற்சியால் விடுதலை புலிகளுடைய ஆதரவோடு கண்டிருக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சிலருடைய முன்தனமான முயற்சியால் யுத்தம் இன்னொரு 6 ஆண்டு தொடர்ந்தது. அந்த 6 ஆண்டு எத்தனையோ அனர்த்தங்கள் எல்லாம் நடக்கல, காப்பாற்ற வேண்டியவர்கள் காப்பாற்ற இல்லை, வேதிரக்க இல்லை, ஒளிச்சிருந்தார்கள். பிரதிகளாக இருந்தவர்கள் பாதி பேர் வெளிநாட்டில் இருந்தார்கள். 3,00,000 பேருடைய உயிரை காப்பாற்றிருக்க முடியும். இந்தியாவிலே 22 பேர் அந்த பீரியடில் இருந்து 2001 2009 இடையில 5-9 இடையில 22 பேர் தீக்குளித்திருக்கார்கள். இந்தியா எங்கடியாக ஒரு ஆள் ரிசைன் பண்ணியிருந்தாலே பெரிய வந்திருக்கு. அல்ல எங்களோட ஜனாதிபதியினுடைய அந்த கூட்டிய மாநாட்டில் வந்து இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தால் இந்த 3,00,000 மக்களுடைய மரணத்துக்கு மாநாடு யாருதான் பொறுப்பேற்கிற மொழியை வேறு இயற்கையோ அல்ல வேறு சம்மந்தப்படாதோ நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. குற்றம் சாட்டி பிரியணும் இல்லையா? அநியாயமாக இன்றைக்கும் அந்த மக்கள் ஒப்பாரி வச்சிருக்கிறார்கள். அந்த தேவை எல்லாருக்கும் இருந்திருக்கும். நான் 6 கடிதங்கள் அடிக்கடி அந்த 6 ஒன்றை படிச்சிருந்தார். அவர்
அதை துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன் இல்லை. கட்சிக்கு கட்சி, கட்சிகளுக்கு கட்சி, ஊடகங்களுக்கு ஊடகம், கோஆர்டினேஷன் இல்லை. ஒவ்வொருவரும் தான் நஞ்சவடி போகிறது, கடைசியாவது கும்பரில் போவிந்தான் இப்போ அறுபகிறான்னு சொல்லி கொண்டிருக்கோம். தொடர்பான உலகச் செய்திகள். உலக உணவு நெருக்கடி ஏற்படக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு உலக உணவு நெருக்கடியை விரைவில் ஏற்படுத்தக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று அமெரிக்கா நியூயார்க்கில் இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். விலைவாசி உயர்வு காரணமாக ஏழை நாடுகளில் உணவு பாதுகாப்பின்மையை போர் மோசமாக்கியுள்ளது. உக்ரைன் ஏற்றுமதிகள் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பவில்லை என்றால் சில நாடுகள் நீண்டகால பஞ்சத்தை எதிர்கொள்ள நேரிடும். போரால் உக்ரைனின் துறைமுகங்களிலிருந்து விநியோகம் நிறுத்தப்பட்டது. இது ஒரு காலத்தில் அதிகளவு சமையல் எண்ணெய் மற்றும் சோளம் மற்றும் கோதுமை போன்ற தானியங்களை ஏற்றுமதி செய்தது. இது உலகளாவிய விநியோகத்தை குறைத்து மாற்றுப் பொருட்களின் விலை உயர வழிவகுத்தது. உலக உணவுப் பொருட்களின் விலை கடந்த ஆண்டு இதே கால போதியை விட கிட்டத்தட்ட 30% அதிகமாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். As we will discuss in the Security Council tomorrow, these frightening figures are in. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.